பங்குனி சித்திரை மாதங்களில் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஊர் என கிராம கோயில் திருவிழா கொண்டாட்டங்கள் களைகட்ட தொடங்கியுள்ளன. திருவிழாவில் களிமண்ணால் செய்யப்பட்ட அம்மன் சிலைகள், அக்னி சட்டிகள் உள்ளிட்டவற்றை பக்தர்கள் நேர்த்தி கடனாக செலுத்துவது வழக்கம். அந்த வகையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பக்தர்கள் நேர்த்தி கடனாக செலுத்தும் அம்மன் சிலைகள், அக்னி சட்டிகள் உள்ளிட்ட மண்பாண்ட பொருட்களை தயாரித்துக் கொடுக்கும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திருவிழா சமயத்தில் பங்குனி சித்திரை பங்குனி வையாசியில் ரெண்டு வியாபாரம் விற்கும். அது வந்து அக்னி சித்தி 1000 பணம் கேட்டாங்கன்னா 10 நாளைக்கு போது அட்வான்ஸ் எடுத்து போவாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி 20 பானை 15 பானை செஞ்சு தட்டுவோம். இப்போ பானை வேடு சொல்லாமல் போச்சு. சட்டி 30 சட்டி செஞ்சு தட்டுவோம். 30-25 ரூபாய் 30 ரூபாய் தட்டுவோம். களிமண்ணை கொண்டு செய்யும் அம்மன் சிலைகள் அக்னி சட்டிகளை காய வைத்து அவற்றிற்கு வண்ணம் பூசி கிராம மக்களிடம் தொழிலாளர்கள் வழங்குகின்றனர். அம்மன் உருவத்தை தத்ரூபமாக வடிக்கும் ஆற்றல் கொண்ட இவர்கள் தொழில் நிறுத்தி பலரையும் தேடி வர செய்கிறது. பெரிய அளவில் லாபம் இல்லை என்றாலும் தெய்வத்திற்கு செய்யும் தொண்டாகவே ஆண்டுக்கு ஒரு முறை இந்த தொழிலை செய்து வருவதாக கூறுகின்றனர். போதுமான வருமானம் எதுவும் வராதனால இந்த தொழிலை வந்து இப்போ படிப்படியாக விட்டுட்டாங்க. முன்னே பெரியவங்க அப்பா தாத்தாவங்கெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் பொங்கல் சீசனுக்கு மட்டும் இந்த சிலை முத்தாலாமன் காளியம்மன் சிலை செய்கிறது, தீச்சட்டி, ஆயிரக்கன் பானை இது மட்டும் செஞ்சிட்ருக்கோம். அது ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் கொடுப்பாங்க, அதை வச்சு அப்படியே இப்போ குடும்பத்தை வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். மண்பாண்ட பொருட்களை பொதுமக்கள் அதிக அளவில் வாங்கும் அளவுக்கு அரசு மாற்றத்தை ஏற்படுத்தினால் தங்களது வாழ்வு நீண்ட காலம் வளமாக இருக்கும் என்று மண்பாண்ட தொழிலாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். உசிலம்பட்டியிலிருந்து செய்தியாளர் செந்தில், News7 தமிழ்.